முதல் விஷயம் என்னென்னா மாத்திரையை வச்சு எடையை குறைக்க முடியாது. அடுத்து ரெண்டாவது வந்து ஒரு கிராஸை ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி டக்குன்னு நான் குறைச்சிடுவேன் அப்படிங்கிறதும் ஒரு தவறான விஷயம். ரொம்ப அழகாக அதுக்கான திட்டத்தை வகுக்கணும். முதல் விஷயம் பால், பால் சார்ந்த பொருட்களை தவிர்த்தரணும். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பால் பொருட்களை தவிர்த்தரணும். இனிப்புகளை எடுக்கக்கூடாது, கிழங்கு வகைகள் எடுக்கக்கூடாது, பட்டை தீட்டிய தானியங்கள் ஈவன் அரிசியை கூட பச்சரிசி மைதா இது மாதிரி பட்டை தீட்டிய தானியம் வேண்டாம். இந்த பேக்கரி ஐட்டம்ஸு பேக் பண்ணி கிடைக்கிற கேக்கு மஃபின்ஸு இந்த மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது. நிறைய காய்கறிகள் இப்போ வந்து ஒரு உலகம் முழுக்கவே வலியுறுத்தக்கூடிய ஒரு உணவு திட்டம்னா ஈட் லான்செட் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 70-80% காய்கறிகளும் புலால் இருந்தால் மீன் துண்டுகள் இல்லை கோழிக்கறியோ ஆட்டுக்கறி துண்டுகள் சாப்பிடணும். 25% தான் வந்து அரிசியோ கோதுமையோ இல்லை தானியங்களோ எடுத்துக்கொள்ளணுங்கிறாங்க. உடல் எடை குறைக்க வேண்டியவங்க இதைத்தான் பின்பற்றணும். காலையில் நல்ல ஸ்ப்ரவுட்ஸு சாலடு, மத்தியானம் நல்ல பெரிய காய்கறி ஸ்மூதியாவோ சூப்பாவோ வித்து நிறைய வீட்டில் செய்யக்கூடிய காய்கறிகள் கூட்டு, கூட வந்து 2 இறைச்சி துண்டு இல்லைனா வந்து சிறுதானியங்கள்லையோ இல்லை பாரம்பரிய அரிசி குறைவாக எடுத்துக்கொள்வது, மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் ஒரு 7 மணிக்குள்ளே இரவு உணவை முடித்து கொள்வது, அந்த இரவு உணவும் நிறைய காய்கறிகளாகவும் குறைந்த தானியங்களாகவும் இருந்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி உணவு திட்டம் தினசரி ஒரு 4-5 கிலோமீட்டர் நடை, இப்போல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கோம், 10,000 ஸ்டெப் ஆப் போட்டு வச்சுக்கிட்டு நடக்கிறது. அப்புறம் பயிற்சி, தொப்பை குறையணும், நல்ல இடுப்பு சதைகள் குறையணும், தொடைச்சதைகள் குறையணும்னா அதுக்குன்னு உரிய பிளாங்க் அது மாதிரி பயிற்சிகள், நல்ல மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி ஒன்றே எடை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி உடல் பயிற்சி இவற்றெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா எடை வந்து படிப்படியாக குறையும். குறையிற எடை திடீர்னு கூடாது. இப்போ நீங்கள் டக்குன்னு கிராஷ் பண்ணி நான் 2 மாதம் பேயா பட்டி கிடந்து அப்படியே குறைச்சாங்கன்னா 3 மாதம் சாப்பிட்டோன்னே ஏற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பயிற்சி பழக்க வழக்கத்தில் இருக்கும்போது எப்பொழுதுமே உணவு திட்டம் கட்டுப்பாட்டில் வந்துடும், எடை குறையும். நல்லா காலையில் எலுமிச்சை முளைச்சாறு தேன் கலந்து சாப்பிட்றது, வெந்நீரில் கலந்து சாப்பிட்றது, வெயிட்டை குறைக்கிறதுக்கு டீடாக்ஸிஃபை பண்ணுறது, அல்கலினிட்டிக்காக எடுக்கிறதுன்னு பல காரணங்களுக்காக உலகம் முழுக்க எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். கண்டிப்பா அதுல இஞ்சிச்சாறு சேர்த்துக் கொள்ளலாம், அது ரெண்டும் உன்னோட ஒண்ணு இணையும். இழைத்தவனுக்கு எள்ளை கொடு, கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடு என்று ஒரு வழக்கு சொல்லாடல் உண்டு. அதாவது உடல் ரொம்ப மெலிந்து இருக்கிறவன் உடல் எடை கூடணும்னா எள்ளை கொடுக்க சொல்வார். எள்ளையில் எள்ளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசுக்குத்தன்மை எண்ணெய்த்தன்மை அவனை நல்ல உடலின் வந்து ஒரு வண்ணத்தை உண்டாக்கும். அதே உடல் மிக தொளதொளன்னு கொளுத்து போய் இருக்கக்கூடியவங்க ஒபிசிட்டி ஓவர் வெயிட்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நல்ல உடல் பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப அவசியம். அந்த உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடோடு சேர்ந்து அவர்கள் கொள்ளை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து கொண்டே வந்தால் அந்த கொள்ளு வந்து ரொம்ப கலக்கலாக கொளகொளவென்று இருக்கக்கூடிய தசை பகுதிகளை இறுக்கி உடல் எடையை குறைக்க உதவும் என்று இன்றைக்கு நவீன அறிவியலும் அதுக்கு சான்றளிக்க துவங்கிவிட்டது. கொள்ளு வந்து யார் எது சாப்பிட்டு கொள்ளு நிறையா வந்து கொள்ளை வந்து குதிரைக்கு கொடுப்பார்கள். குதிரை வந்து நல்ல அதனுடைய வேகமாக அது ஓடுறதுக்கும் உடல் வந்து இறுகுவதற்கும் கொள்ளு வந்து குதிரைக்கான ஒரு உணவாகவும் இருந்தது. அதனுடைய அந்த கொள்ளு பயிரை நம் மக்களும் ரொம்ப நெடுங்காலமாக, அதாவது இன்றைக்கு நேற்றல்ல பல நெடுங்காலமாக அந்த கொள்ளு சுண்டலாக கொள்ளு பயிராக கொள்ளு கஷாயமாக நாம் வந்து நிறைய அதை வந்து ஏராளமாக பயன்படுத்தி இருக்கிறோம். கொள்ளு உடல் சூட்டை கொடுக்கும் அதனால் வந்து மாதவிடாய் சமயங்களில் அதை தவிர்க்கலாம். நிறைய மாதவிடாய் கோளாறு இருக்கிறவர்கள் வந்து மருத்துவரோட அனுமதியோடு அதை எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி கொள்ளை தொடர்ந்து எடுத்து வரும்போது உடல் எடையை குறைப்பதற்கு நாம் எடுக்கும் முயற்சிக்கு உறுதுணையாக அது இருக்கும். இனிப்பை குறைங்கள் நண்பர்களே. நமக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டாம், எப்படி நம்ம மது வேண்டாம், கஞ்சா வேண்டாம், அமீன் வேண்டாம், புகை வேண்டாமோ அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயம் தான் வந்து வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை வேண்டாம், வெள்ளை கலர் மைதா வேண்டாம். இந்த மைதா அதில் செய்யக்கூடிய உணவுகள் ரொட்டி பிரெட்டு பிஸ்கட்ஸ் அதுல வரக்கூடிய நோய்கள். இன்னைக்கு ஒரு கட்டுரை ஒண்ணு படிச்சேன், நேத்து படிச்சேன், இந்த கரோனா காலத்துல லாக்டவுன் பீரியட்ல ஒரு சில பேர் இந்த வெளியே போய் சாப்பிடாததுனால குறிப்பா அவர் எழுதுறாரு, நாங்க இந்த பிஸ்கட்டு கேக்கு இது மாதிரி மைதா சேர்ந்த உணவுகளை ஒரு 2 மாசமா எடுக்கல, அதுலயே எனக்கு 4 கிலோ எடை குறைந்திருக்கிறது, சர்க்கரை கட்டுப்பாடு இருக்கிறதுக்கு, வேற எந்த எஃபர்ட்டும் செய்யல. அதே தான் பட் நான் அடிக்கடி பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அடிக்கடி பிரெட் சாப்பிட்டு இருந்தேன், அதை குறைச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப அவசியம் இல்லாத மைதாவில் சேர்ந்து அது பரோட்டாவா இருக்கட்டும் இல்ல பிரெட்டா இருக்கட்டும் இல்ல என்றால் அந்த பிஸ்கட்டா இருக்கட்டும் அதை தவிர்ப்போம்.
பொதுவாக நிறைய மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தினம் நான் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்றேன் சார், அதனால் உடல் எடை குறையவே இல்லை, ஓட்ஸ் சாப்பிட்டா உடல் எடை குறையும்னு நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு தானியமும் தனியாக போய் சாப்பிட்ட உடனே டக்குன்னு உடல் எடையை குறைக்காது, அதுவும் ஒரு மருந்து கிடையாது. ஓட்ஸ் ஒரு நல்ல தானியம்தான், ஆனால் நம்ம அதை விட சிறந்த பல சிறுதானியங்கள் நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது. ஓட்ஸ் ஏன் நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா, அதில் நிறைய 16% புரதம் இருக்குது, அதில் நிறைய பீட்டா குளுக்கோகான் ஒரு நார் பொருள் இருக்குது, அது சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு இணையாக வெந்தயத்தை எடுத்திங்கன்னா அதில் பீட்டா மனான்னு ஒன்று இருக்குது, சேம் பீட்டா குளுக்கோகான் எப்படி இருக்கோ அதே மாதிரி பீட்டா மனானும் அதே சத்து உள்ளது தான். அப்போ நம்ம வெந்தயத்தை நம்ம வந்து வெந்தய கடையாவோ இல்லைன்னா சாப்பாட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெந்தய பொடி எடுத்தாலே அது நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி புரதம்னா இதில் தான் வரணும்னு இல்லை, வேறு உணவுகளில் இருந்தும் நம்ம எடுக்கலாம். அப்படியே நம்ம இன்னொரு விஷயம் எடுத்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் ஓட்ஸ் சாப்பிட்டோம்னா நம்ம ஓட்ஸ் இங்கே எந்த காலத்துலேயும் நம்ம பயிரிட முடியாது. அதை வந்து வெளிநாடுகளில் ரஷ்யாவிலேருந்தும் ஃபின்லாண்ட்லேருந்தும் ஆஸ்திரேலியாவிலேருந்தும் தான் நம்ம இறக்குமதி பண்ணியாகணும். நம்ம உள்ளூர் உணவுகள்லேயே அவ்வளவு சத்துக்கள் இருக்கும் பொழுது ஏதோ வெளிநாட்டு உணவு சாப்பிட்டு தான் நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். எண்ணெய் பதார்த்தங்களை குறைச்சிக்கணும். எண்ணெய் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா உணவுகளையும், சாதாரண ஊறுகால இட்லிக்கு மிளகாப்பிடிக்கு எண்ணெய் விடுறது, தோசையை நல்லா ரோஸ்ட்டாக போட்டு சாப்பிட்றது, எண்ணெயிலேயே காய்கறிகளை வதக்கிறது, இப்படிப்பட்ட காரணங்களில் கூடுறது தான் ரொம்ப ரொம்ப அதிகபட்ச காரணம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, வீட்டில் நான் அப்படிலாம் எடுக்கிறது இல்லை சார், வீட்டில் நான் எண்ணெயே விட்டுக்கிறது இல்லை, எண்ணெய் வந்து நிறைய சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 2 நாள் வெளியே சாப்பிடுவாங்க. விடுதிகளில் சாப்பிடும் பொழுது நல்ல பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா நல்ல ஒரு எண்ணெயில் வதக்கின பிரியாணி, எண்ணெயில் பொறைச்ச நல்ல வடை பஜ்ஜி, இந்த மாதிரி விஷயங்களை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து மற்ற வேலை உணவுலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்திருக்கும், ஆனால் வீடு நம்ம வீட்டில் இல்லாமல் ஆஃபீஸில் வந்து இது மாதிரி வெளி உணவுகளில் போய் சாப்பிட்ற, இது மாதிரியான விடுதிகளில் சாப்பிட்ற உணவில் தடாலடியாக அந்த கலோரி கூடி அதனால் மெல்ல மெல்ல அவர்களுக்கு தொப்பை வளரும், உடல் எடை கூடக்கூடிய காரணம் நிறையா வந்துடும். இது தவிர நிறைய பால் உணவுகள் எடுக்கிறதுனால, பால் பொருட்கள் நிறைய எடுக்கிற குழந்தைகளுக்கும் சரி, பால் உணவுகள் அதிகம் எடுக்கக்கூடிய நடுத்தர வயதிற்கும் நிறைய இந்த உடல் எடை கூடுதல் வரும். குழந்தைகளில் வந்து நிறைய குழந்தைகள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரியாக சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா நல்லா அந்த ஒரு டம்ளார் பாலாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு ஆஃபீஸ் போகிறப்ப ஸ்கூல் போகிறப்ப ஒரு டம்ளார் பாலை கொடுத்து அனுப்புவாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த குழந்தை நல்ல ஊட்டமாக வளரணும், நல்ல ஒரு விலை உயர்ந்த ஊட்டச்சத்து உணவை வாங்கி அதையும் பாலில் கரைச்சி அதை ஒரு தடவை கொடுத்துருவாங்க. இரவு பால் தூ சாப்பிட்டுட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு டம்ளார் பால் கொடுத்துருவாங்க. மொத்தத்தில் ஒரு நாளைக்கு அந்த குழந்தை கிட்டத்தட்ட 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பால் குடிக்கும். அது அவசியமே கிடையாது. பால் வந்து மிக அத்தியாவசியமாக உங்கள் மருத்துவர்கள் சொல்லாட்டி ஒழிய தினசரி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு கிடையாது. பால் மருந்து தான், பெரிய உணவு கிடையாது. இந்த பால் அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி சிறு வயதிலேயே உடல் எடை ரொம்ப அதிகமாகிறது, அப்புறம் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் வெகு சீக்கிரமாகவே இரத்த சோகை வர்றது, சர்க்கரை வர்றது, அதுக்கப்புறம் இந்த மாரடைப்பு இது மாதிரியான நோய்கள் வர்றதெல்லாம் அதிக பால் எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான். அப்புறம் பாலில் வந்து நிறைய நேரங்களில் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பால் புரதங்களில் பொவைன் குரோத் ஹார்மோன் ஒரு இது கலந்து வருதான். அந்த பொவைன் குரோத் ஹார்மோன் வந்து மாடுகள் நிறைய பால் சுரப்பதற்காக அதில் போடக்கூடிய ஊசியிலிருந்து வரக்கூடிய ரெசிடியூ. அந்த பொவைன் குரோத் ஹார்மோன் நிறைய கலந்து மில்க் சாக்லேட் மூலமாகலாம் வந்துச்சுன்னா அதனால் குழந்தைகள் வெகு சீக்கிரமே பூப்படைகிறது இல்லைன்னா மாதவிடாயில் சீர்கேடு வர்றது, இதெல்லாமே வந்து இந்த பாலில் கலந்து வரக்கூடிய இந்த பொருள்னால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நஞ்சுக்கள். ஸோ உடல் எடை கூடுறது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் பிரச்சனைகளும் இந்த பாலினால் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ பாலை முழுமையாக தவிர்க்கணும். இனிப்புகள், பொதுவாக இனிப்பு வந்து கபத்தை வளர்க்கும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இனிப்பு உணவுகளை நிறைய எடுக்க எடுக்க தசை நிறைய வளரும், உடல் எடை கூடும். ஸோ ஒரு குழந்தை வந்து ரொம்ப அதிகப்படையாக உடல் எடை கூடி வருதுன்னு பார்த்தாலே நீ என்ன சாப்பிட்றேன்னு கேட்டு பார்த்தோன்னா, தினம் 2-3 கப் பால் சாப்பிட்றேன், நிறைய மத்தியானம் எனக்கு தயிர் சாதம் மட்டும்தான் பிடிக்கும், நான் நிறைய தயிர் சாதம் வச்சு சாப்பிடுவேன், அப்புறம் பொதுவாக நான் மற்றெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் இனிப்பு பண்டங்கள் தான் அதிகம் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணும் சேர்ந்து குழந்தை பருவத்தில் உடல் எடையை கூட்டி விட்டுரும். அதே மாதிரி நம்ம நடுத்தர வயதில் உடல் எடை கூடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். மன அழுத்தம் நிறைய இருக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய பேர் நினைப்போம் மன அழுத்தம் கவலையெல்லாம் இருந்தால் நல்லா மெலிஞ்சு தானே இருப்பாங்க, அப்படி கிடையாது. நிறைய மன அழுத்தம் இருக்கிற நபர்கள் உடல் எடை கூடுவதற்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து சின்ன சின்ன நொறுவரை அப்பப்போ சாப்பிட்றதுல ஒரு மனக்கிளர்ச்சி அடைவாங்க.
அது மூலமாகவே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளை காட்டிலும் இந்த சிற்றுண்டி உணவுகளை நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஸோ உடல் எடை வந்து கூடுவதற்கு உணவு தான் அடிப்படையான காரணம். இந்த தைராய்டு குறைவாக இருக்கிறது, மற்ற நோய் நிலையில் கூடுறதுலாம் மிக மிக சொற்பமான அளவு. ஸோ உணவில் ரொம்ப ஒரு கண்டிப்போட இந்த எண்ணெய் பலகாரங்களை எடுக்காமல், பால் பொருட்கள் எடுக்காமல், இனிப்புகள் எடுக்காமல், இதோடு சேர்ந்து நல்லா உடற்பயிற்சியும் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக உடல் எடை குறையும். சர்க்கரையை குறைக்கணுமா, என் உடல் எடையை குறைக்க வேண்டுமா, எனக்கு புற்றுநோய் வராமல் இருக்க வேண்டுமா, எனக்கு ஆரோக்கியம் நலமாக இருக்கணுமா, இரு வேளை உணவுக்குள் செல்லலாம். அந்த இரண்டு வேளை உணவும் காலை 8 மணிக்கு ஒன்று, மாலை 5 மணி 6 மணிக்கு ஒன்று. இதைத்தான் தமிழ் சமூகம் பல நெடுங்காலமாக சொல்லி வந்தது. சூரிய ஒளி, சூரிய உதயத்தை ஒட்டி ஒரு உணவை எடுத்துக்கொள், அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஒரு உணவை எடுத்துக்கொள். இந்த பழக்கம் வந்து தமிழர்களுடைய மிக மிக முக்கியமான உணவு பழக்கம். சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் இரவில் நாம் சாப்பிட்டவர்கள் கிடையாது. வெகு பின்னாலதான் வந்து நம்ம வந்து இரவுல 8 மணி 9 மணி என்றைக்கு விளக்கு வந்ததோ, என்றைக்கு மின் சாதனங்கள் வந்ததோ, அதுக்கப்புறம் தான் இரவு சாப்பாடுங்கிறது வந்து லேட்டா சாப்பிடும். அன்றைக்கு திருவிழாக்கள்ல, களியாட்டங்கள்ல, ஒரு உழவின் களிகள்ல, கழிப்புகள்ல நிலவு ஒளியில் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அது வந்து ஒரு திருவிழா கால உணவுகளாக, தினசரி உணவுகள் எல்லாமே மாலை நேரத்துல 6 மணிக்குள்ள முடிஞ்சிச்சு. இதைத்தான் வந்து அன்னைக்கு வந்து ஒரு காலை ஒரு உணவு, மாலை ஒரு உணவு என்று அன்றைக்கு அவங்க சொல்லி வச்சிருந்திருக்காங்க. அந்த உணவை இன்றைக்கு மசூசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் உடைய தெரப்பியூட்டிக் பெனிஃபிட்ஸ் என்ன, அது எப்படி வந்து உடலுக்கு நல்லது, மாலை நேரத்திற்கு அப்புறம் எவன் ஒருவன் உணவு சாப்பிடாம இருக்கிறானோ, ஒரு 7 மணியிலிருந்து காலை மறுநாள் காலை 8-9 வரைக்கு முழுமையாக வயிற்றை காய போட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு எவ்வளவு நல்ல சுரப்புகள் நம் உடலுக்குள்ள வரும், அந்த சுரப்புகள் பல நோய்கள் வராமல் எப்படி தடுக்கும், குறிப்பாக சர்க்கரையை எப்படி கட்டுப்படுத்தும், எப்படி வந்து புற்றுநோய்களுக்கு எதிராக சுரக்கக்கூடிய அந்த மெலட்டோனின் மாதிரியான சுரப்புகள் சரியாகும் என்கிற ஆய்வு தான் இன்றைய மேற்கத்திய உலகம் சொல்லியிருக்கிறது.